மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா? மோட்டிவேஷனல் கிடையாது, அண்ணனோட பர்மிஷனோட. முடியுமா? முடியாது. சுச்சி வச்சு செஞ்சிருப்பாரு எங்க அப்பா. ஆனா தொப்பையை மறக்கிறதுக்காக திரும்ப திரும்ப விளாக் விளாக்னு சொல்லாதீங்க. எல்லா லேடிஸ் கிட்ட கேட்டு பாருங்க, ரொம்ப கம்ஃபர்டபிள் கம்ஃபர்டபிளா இன்சிடென்ட் சம்பவம் நடந்துருச்சு. இவ இறங்கிட்டா, ஆனா இவ கால் இறங்கல. ஒரு சிரிப்பு ஒரே அவமானமா போச்சு. பாவம் புலத்தாச்சு பொண்ணு கீழே விழுந்துட்டாலே, ஐ நான் விழுந்துட்டேன் அப்படின்னா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி வ்ளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் செமையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதுதான் பழக்கமாயிடுச்சு. அது நார்மலாக வந்துட்டு சேடாக இருந்தாலும் அந்தமாதிரி சொல்லி சொல்லி பழக்கமாயிடுச்சு. அதனால் ஒரு ப்ளாக் பார்க்க போகிறோம். ஒரு இன்ஃபர்மேட்டிவான ப்ளாக், ஒரு எச்சரிக்கையான ப்ளாக், எது வேணால் சொல்லலாம். ப்ளாக் கிடையாது, ஒரு ஸ்பீச் மாதிரி. அதான் பார்க்க போகிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீச். மோட்டிவேஷனல் கிடையாது, மோட்டிவேஷனல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படியே சொல்ல, எனக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றத ஒரு இன்ட் மாதிரி சொல்லலாம் அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த லிப்ஸ்டிக் ப்ராங்க் பண்ணியிருந்தோம். அது நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு லிப்ஸ்டிக் நல்லா இருக்கணும் வேறு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரே வெக்கமும் சரி ஓகே. மறுபடியும் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமில, அண்ணனோட பர்மிஷனோடு போடுங்க, நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் கொடுத்தாலுமே நானும் போடணும்ல. எனக்குமே அது வந்து நான் இங்க இப்ப நாலு செவத்து நான் இவருக்கு மட்டும் இருக்காருன்னா நான் போட்டுப்பேன். இல்ல நேத்து போட்டது எப்படி இருந்தது? லிப்ஸ்டிக் மாதிரி வந்து பெயிண்ட் சம்பா இருந்தது. நான் அது வெறுப்பேத்துறதுக்காக தான் போட்டது, அதனால தான் எக்ஸ்ட்ரா போட்டது. இன்னொன்னு என்னன்னா இவர் இருக்காருன்றதுக்காக தான் போட்டேன். சப்போஸ் அத்தையே இருந்தாலும் இல்ல எங்க வீட்டுல யாரா இருந்தாலுமே போடுவியா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட மாட்டேன். உங்க வீட்டுல போட்டிருக்கீங்களா லிப்ஸ்டிக்கா? யாரை கேக்குறேன்? உங்க வீட்டுல? அததான் சொல்றேன். இல்ல நான் தான் சொன்னேன். முடியுமா? முடியாது சார். ஹேண்டே பார்த்தீங்கன்னா ஸ்லீவே இவ்வளோ தூரம், இதுக்கு இதுவே அது கம்மி, இதுக்கே திட்டுவார் எங்கப்பா. இவ்வளோ தூரம் இருக்கணும், அந்த இது இருக்குல்ல முட்டி இருக்குல்ல அதுக்கு மேலே இவ்வளோ இருந்தால் போகும். லெகின்ஸ் லெகின்ஸ்லாம் போடுறதுக்கு துரத்தி துரத்தி நானே வீட்டுக்கு லெகின்ஸ் நான் வந்து எப்பயுமே சைட் கட் வச்சு லெகின்ஸ் போட மாட்டேன், எனக்கே அது பிடிக்காது. ப்ராங்க் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கணும். உங்கள் அப்பா முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அந்த கேப்சர் எடுத்துருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். வச்சு வச்சு செஞ்சிருப்பார் எங்கள் அப்பா. அடுத்த ப்ராங்க் அங்கே எடுத்துருக்கோமா? சரி ஓகே. அதுக்கு அந்த லிப்ஸ்டிக் பிராங்க் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு சொல்லுவீங்க. இல்லை அது சொல்லலாம், எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. அதே போல் அந்த பிராங்க் வந்து உண்மையிலே வந்து இவருக்கு தெரியாது. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அந்த தலைக்காணி நான் அந்த பில்லை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே நீங்கள் கை வச்சிருக்கிறத பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. நான் நார்மலாகவே அப்படி தான் உட்காருவேன். நான் உட்காந்து வச்சிங்களா ஒரு பில்லோ எடுத்து இப்படி மடியில் வச்சுப்பேன், இந்த இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சி உட்காந்துருப்பேன். அதனால் எதுக்காக வைக்கிறேன்னா தொப்பையை மறக்கிறதுக்காக. நானும் சரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ள வந்துட்டு மைக்கை வச்சிருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஓகே, அடுத்த வாட்டி என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட ஒரு மைக் கொடுத்துட்டு பிராங்க் எடுக்கிறேன். பிராங்க் வாங்கிட்ட மைக் கொடுத்து என்ன ஒன்று கூட எடுக்கணும், என்ன கொடுக்கணும். சரி ஓகே. சரி இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெளியே திரும்ப திரும்ப ப்ளாக் ப்ளாக்னு சொல்லாது. இன்னைக்கு என்ன ஸ்பீச், இன்னைக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை வெள்ளிக்கிழமன்றதால நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, அதனால் நீங்களே சொல்லுங்கள். இல்லை இல்லை, அதாவது நார்மலாக வந்து நம்மளுக்கு பேண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, பேண்ட்டை போட்டு போனால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பேண்ட்லேயே வந்து இந்த இவ்வளோதான் இருக்கும், இதுதான் பேண்ட்டு. இப்படி போட்டாலும் பிரச்சனை, இப்படி சுருக்கினாலும் பிரச்சனை. கொஞ்சம் வெளியில் இருக்க தள்ளி இருக்க இல்லை, வெளியில் உள்ளதாக இருக்கேன், சுருக்கினாலும் பிரச்சனை. ஸோ இப்படி விலகின ஒரு பேண்ட்டை போட்டு பிரச்சனை. லெகின்ஸ் லெகின்ஸ் ஓகே, எல்லாமே பிரச்சனை தான். ஸோ அதனால் அது வந்துட்டு போடுறது மெயின் கிடையாது. அந்த போடுறதுலாம் நம்ம ரொம்ப ரொம்ப வந்துட்டு பாதுகாப்பாக கான்ஷியஸோடு இருக்கணும். இந்த அம்மா ஆல்ரெடி வந்துட்டு இந்த 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 பேண்ட் தான், அதாவது இந்த ரைஸ் மில்லாம் வந்துட்டு மாவு போட்டதுக்கு ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஈஸியா நீங்க என்ன ரைஸ் மில்லோட இதுன்னு சொல்றீங்க. ஆமாமா, எவ்வளவு கம்ஃபர்டபிள். எல்லா லேடிஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அதனால ரைஸ் மில்ல தொங்க விட்டுருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. அதனால தான் நான் கீழ விழுந்தால இது இன்னும் போட்டுக்கிட்டு சுத்துறேன். ஏன்னா டக்குனு எடுத்தோமா மாட்டனமா போயிட்டே இருக்கு. ஆனா கீழ விழுந்தது ரெண்டு வாட்டி இதுதான் காரணன்றது தெரியாம சுத்திட்டு இருக்க பாரு, அதான் புடி. ஆமா அதான் நடந்துருச்சு. அது வந்துட்டு போட்டா நல்லா தொள தொள இருக்கிறதுனால எங்க வேணாலும் மாட்டோம். அப்படும்போது இது போடணுமா அவசியமா? நம்ம வந்து ட்ரெஸ் வந்து எதுக்காக போடுறோம்னா நம்மளுக்காக போடுறோம், நம்ம கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளா போட்டது அப்படின்னு இருக்கும்போது இதை வந்துட்டு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணிடணும், அதை கொழுத்து போட்டுருணும். இல்ல எடுத்து ஆல்ரெடி வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போச்சு, அப்புறம் இப்படியே கையை வச்சுக்கிட்டே வந்து ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தை ஓட்டுச்சு சரிங்களா. இந்த வீட்டில் வந்து நிறைய பேர் சோறு தண்ணி இல்லாமல் வந்துட்டு எல்லாம் ஒளிஞ்சு மெலிஞ்சு போயிட்டாங்க, ஒளிஞ்சு போயிட்டாங்கன்ட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு
இது நடந்துச்சு, இன்சிடென்ட் சம்பவம் நடந்துருச்சு. அது பல பேர் முன்னாடி நடந்ததா எனக்கு கொஞ்சம். அதுவும் வந்து என் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே ஏற்கனவே வந்து பல்லாவரம் சந்தைக்கு போகிறோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் அந்த ஆப்போசிட் பக்கமாக வண்டி விட்டுட்டு தான் போவோம். ஆனால் லாஸ்ட் டைம் நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே வந்துட்டு டிராஃபிக்காக வந்துட்டு வண்டியை விடக்கூடாது. கொரியர் கொடுத்துட்டு அப்படியே பொரியல், அப்புறமா பார்ப்போம். வண்டியை அந்த பக்கம் விட்டுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது வண்டி. நீங்கள் லேட்டஸ்ட்டாக இப்போ பல்லாவரம் சந்தை போனவங்களாம் கடுப்பாக இருப்பீங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது உள்ளே. ஏன்னா வண்டியில் நோத்திட்டு போக முடியாது, நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சரி, அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் உள்ளே பூந்துருவோன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் சுயோன்னு கூட்டம், பயங்கர கூட்டம். சரி, அதில் வந்துட்டு எப்படியாவது போய் தள்ளிவிடுவோம் வண்டியைன்னு சொல்லிட்டு மெதுவாக போயிட்டுருக்கோம். சரி, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா விஜய் நடக்க விட்டுட்டு நம்ம வண்டி திருப்பி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இறங்க சொன்னான். இவன் இறங்கிட்டா, ஆனால் இவன் கால் இறங்கலை. ஏன்னா அவன் போட்ட அந்த பேண்ட் வந்து அதை பிடிச்சிட்டு இருக்கு. வா வா வான்னு இப்படி ஓடுறோம் அது. அதுக்காக நல்ல பண்ண, நான் இங்கேருந்து போகும்போதே சொல்கிறேன், நான் போகும்போது கிளம்பும் போதே வந்து இந்த பேண்ட் வேணாம், இந்த பேண்ட் நீ போட்டுக்கிறது கூட சனியை கொண்டு போகிற மாதிரி அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. நான் பார்த்துக்கு நான் என்ன நினச்சேன், ஒரு வாட்டி நம்ம விழுந்தது, நான் எப்படி விழுந்தேன்னா இறங்கும்போது அது மாட்டிருக்கான்னு தெரியல, அதனால் நம்ம இறங்கும்போது கால் வச்சு பார்த்தா தெரிஞ்சு. இந்த வாட்டி மாட்டுக்கு தெரிஞ்சே விழுந்தான், அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டு. ஸோ தெரியறதுக்கு முன்னாடி விழுறத ஒன்று, தெரிஞ்சே விழுறாங்க பாருங்க. அதுதான், அதுவும் எப்படி விழுந்தானா பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே அங்கேருந்து ஏதாவது காதல் டுயட் சாங் போட்டதா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வந்துட்டு இப்படி இப்படி பிடிச்சிக்கிட்டு கையை என் கையை பிடிச்சிட்டு அப்படியே வராட்டும் இது தொமக்குனேன் இதான் ஊந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விழுடா. ஊந்ததுக்கு சிரிப்பு வேற. எனக்கு மாஸ்க் வேறு போட்டிருந்தேன், அது அங்கே நிறைய ஜென்ஸ் வேறு இருந்தாங்க, அவங்க வந்து தூக்க முடியாது டக்குன்னு, அதனால நான் உட்காந்துட்டு எனக்கு ஒரே அவங்க அதனால நினைச்சாங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கலாம் நினைச்சாங்களா எனக்கு தெரியல. ஒரே சிரிப்பு ஒரே அவமானமாயிடுச்சு, மாஸ்க் எப்படி ஒரு சிரிப்பு ஒரே அவமானமா போச்சு, அவமானமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்றாரு. இல்ல அந்த சிச்சுவேஷன் நினைச்சு நினைச்சு இவர் இப்படி கையை பிடிக்கிறாரு, நான் எப்படியாவது பிடிச்சிருந்தோம் அதை காட்டி அப்படி இந்த பக்கத்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படி டொபக்கணும் கீழே போய் நல்லா உட்காந்துக்குச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சது என்னால பேலன்ஸ் பண்ண முடியல, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே கீழே உட்காந்தேன். நீங்க பாட்டுக்கு வண்டியை ரவுண்ட் அடிச்சாங்க போய் உட்காந்தோடனே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல, மாஸ்க் போட்டதால் உள்ளே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கேன். அவங்க அதுக்குள்ளே ரெண்டு லேடிஸ் வர வந்துட்டாங்க, அவங்க என்ன பண்ணாங்க தண்ணி வேணுமா அப்படின்னாங்க. இல்லைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன இப்போ எதுக்கா இது வந்து உங்களுக்கு காமெடியாக இருக்கலாம், ஆனால் சில பேர் நினச்சிருப்பாங்க பாவம் புலத்தாச்சு பொண்ணு கீழே வந்துட்டாலே என்ன ஆச்சு. நான் அப்படிலாம் நினைக்கல சரியா, சரி சாரி, கோயிலுக்கு போகும்போது நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அது 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 வேற, அது அது தனி ட்ராக், அது ஒரு நாள் சொல்கிறோம் நாங்கள். ஆமாம், அது அதை வந்து ரொம்ப பங்கப்படுத்திட்டாரு, அதனால அசிங்கப்படுத்திட்டார் சொல்லு. பங்கம் பங்கம் நினைச்சேன் இது போடும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா இறங்கும் போது அங்கதான மாட்டுது, அதனால கேர்ஃபுல்லா நினைக்கல காலை நல்லா அகட்டி வச்சு. இன்னைக்கு விழும்போது வேற பேண்ட் தானே போட்டிருக்கோம், இன்னைக்கு வேற பேண்ட் இதே பேண்ட் தான். அப்படியா, அகட்டி வைக்கலாம் கால் அப்பனா நம்ம கரெக்டா இருக்கும் அப்படி நினைச்சுதான் போனேன். இவன் அதனால உட்காரும் போது இப்படி கால் பிடி வச்சிருந்தேன், யார் பப்பரப்பானு உட்காரும் போது அப்படி உட்கார மாட்டேன். இவன் என்ன பண்ண, நீ இறங்கிடு நடந்துவோம் அப்படின்னா அந்த டிராஃபிக்ல கூட்டத்துல பதட்டத்துல என்ன பண்ண இறங்கினேன், இந்த கால் எங்க மாட்டுச்சுன்னு அப்ப கூட நான் மாட்ட போதுன்னு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் பிடிச்சிட்டு உட்காந்து இல்லாட்டி டொம்முன்னு விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சிங்கிளாக இருக்கேன், நான் சிங்கிளாக இருக்கு விழுந்தே என் கையில் இவ்வளோ அடிபட்டுருச்சு. நீங்கள் இந்த மாதிரி போடும்போது கேர்ஃபுல்லாக அது குழந்தை வச்சுருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு லேடிஸ் வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற ட்ரெஸ் தான் நம்ம பார்ப்போம், சூஸ் பண்ணுவோம். அப்போ டக்குன்னு டாப் போட்டோமோ ஒரு பலாசை போட்டோமோ சூப்பர், அவ்வளோதான். அது வந்து இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த பேண்ட்டை வந்துட்டு மேலே அந்த கணுக்காலுக்கு மேலே போடுற மேலே ஒரு சிலர் பார்த்துருக்கியா, இதுவும் அந்த மாதிரி தான் ஒரு மேலே போட்டாலும் எப்படி போட்டாலும் இறங்கும் போது அந்த கேப்பில் மாட்டிக்கும். எப்படினாலும் ட்ரௌசர் போட்டுக்குங்க பெஸ்ட்டு, பிரச்சனையே இருக்காது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இறங்கும் போது செய்யும் போது பார்த்து பண்ணுங்கள், இதை வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு ஓகே. பைக்குனா பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி ஆக்டிவா அதுக்கப்புறம் பைக்குனா பிரச்சனை கிடையாது. பைக்ல நீ போட்டு ஒரு வெச்சிருக்க, பைக்ல மாட்டுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைக் இப்போ ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பைக்ல இவள் இதே போட்டு கூட்டு போறேன், இன்னொரு ஒரு அதையும் நாங்கள் வீடியோ போடுவோம். யாருக்கா தானமா கொடுத்துட்டு போறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உண்மையிலே வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் போட்டேன்னு வச்சு டக்குன்னு போட்டு வந்துடலாம், ஃப்ரீயா இருக்கும் நல்லா. அது ஒரு பாக்கெட் வேற இருக்கு பாருங்க, நீ காசு கொடுத்தா வாங்க. ஆமாமா, பாக்கெட்ல இருக்கு பாருங்க, அதனால இன்னும் சூப்பரா இருக்கும். இது மொபைல் வச்சுக்கிறதுக்கு எதாவது டக்குன்னு பாக்கெட் வச்சது குத்தமா, அதுக்காக வந்து ரெண்டு வாட்டி கீழே விழுந்து வருவா இல்ல, அது பார்த்து வைக்கணும். என்னதான் பார்த்து கால் வச்சாலுமே நமக்கு டக்குன்னு வலுக்குது பாருங்க, இது வேற ரொம்ப பெருசு, எவ்வளவு அகலம் பாத்தீங்களா கீழே டாப். இது
பாட்டம்ல அவ்வளோ அகலம். ஸோ அதனால இது வந்து நீங்கள் அதுவும் வந்துட்டு பல்லாவர சந்தையில் எங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவன் இந்த பேண்ட்டை போட்டதுனால ரோடு ஃபுல்லாக பெருக்கி விட்டுறான். போகும்போது இந்த பக்கம் அம்மாமா வாங்க இந்த பக்கம் போங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் ஒரு பேருக்கு முடிச்சுட்டு வரும்போது இம்மா இந்த பக்கம் வாங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் ஒரு பேரு நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கே சிரிப்பு வருது. தூக்கிட்டு இவர் வந்து இன்னும் ரியாக்ட் கொடுக்குறாருன்னே தெரியல. அப்படியே பார்த்து தெரிஞ்சு போச்சு. வீட்டுலேருந்து கிளம்பும்போதே சொல்லியாச்சு இந்த பேண்ட்டு போட்டு வரத கீழே விழுந்துருவாங்க. போட்டு ஏ இதை பேண்டை போட்டு வர மறுபடியும் இந்த பேண்டை போட்டு வர விழுந்துட போறேன். நிறைய நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்கே வந்து என் கை போச்சு விட்டுருந்தா என்ன சேர்த்து கீழே விழுந்துருவேன். கீழே தள்ளி விட்டுருப்பா. இன்னும் நான் மட்டும் விழுந்துட்டேன் நீ வேலை அப்படின்னு. அது விழுந்ததுலேருந்து இந்த சாங்கு தான் போட்டு சொல்லிகிட்டே இருக்கிற. அதுதான் எனக்கு இன்னும் பயங்கர சரி அதனால சரி ஓகே. இது நீங்கள் வந்து ஜோக்காக இருக்கலாம். பட் வந்து இது போட்டிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ரொம்ப குழந்தையோட இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். என்ன பாட்டு அதை வந்துட்டு இப்போ புதுசாக ட்ரெண்ட் ஆகி நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பலாசு அது பேர். பலாசு ஓ பலசுன்றதுனால பலாசுன்னு வச்சுருக்காங்களே பேர். இல்லை அது பேர் எங்கள் பேர் காரணம் தெரியல. அது பேர் இங்கிலீஷ் பேர் காரணம் தெரியல. பேர் காரணம் தெரியல. பலாசு சொல்லு. அதான் பலசு பலாசுல பழசு அவ்வளோதான். ஷார்ட் பழசு அதனால தான் பலாசு. இன்னொன்று யோசிச்சு பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்கு. எப்படி தெரியுமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இப்படி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கேன். இப்படி சப்போஸ் அதெல்லாம் நினச்சாலே எனக்கு நினச்சாலே பக்குன்னு ஆகுது. அதாவது ட்ரெஸ்ஸு வந்துட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் அவ்வளோதான். இந்த மாதிரி ரிஸ்க்கை வச்சு இந்த ட்ரெஸ்ஸை போடணுமா யோசிச்சு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆமாம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுங்க. இல்லை இனிமேல் போட மாட்டேன் நான் எடுத்து வச்சிடறேன். உங்கள் கூட வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி எந்த வீடியோவும் கிடையாதுங்க. அதனால் இதை ஷேர் பண்ணி வீடியோ முடிச்சு விட்டு. இல்லை இன்றைக்கி இப்படி நடந்ததால் ரெண்டாவது ஓட்டே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தே அப்படின்னு சந்தோஷப்பட்டா. அம்மா இன்றைக்கி ஒரு வீடியோ கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டுருவோம். ஐ நான் விழுந்துட்டேன் அப்படின்னா அப்படிலாம் யோசிக்கல. நான் விழுந்தவொடனே யோசிச்சது என்னென்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டாவது வாட்டி எனக்கு ஆல்ரெடி விழுந்து ஒரு மாதம் அந்த கையை தூக்க முடியாமல் எவ்வளோ அவஸ்தப்பட்டு அது எல்லாமே பிளானிங் போட்டு ரெண்டு வாரத்தில் வந்து சரியாகிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. இவனை வேலை வாங்குறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு வாரத்தை வச்சு அப்படிலாம் சொல்லி தான் வச்சுக்கிட்டு இதெல்லாம் திரும்ப இங்கே பிளான் பண்ணேன். நல்ல வேலை கையை பிடிச்சிட்டேன் நான். பிடிச்சி மெதுவாக உட்கார வச்சு நான் தப்பிச்சேன். இதுக்கும் முன்னாடியும் அதே போல் ஒரு வாட்டி தடுக்குச்சு. ஆனால் நானே கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இறங்க அப்படியே இது தெரியாத விஷயம். நாம அங்கே போனோமே ஒரு வாட்டி இங்கே டீ கடி ஷாப் போகும்போது இறங்கும்போது அதே போல் தடுக்குச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்கும் பயந்துட்டாங்க. கராத்தை கற்றுட்டு பொம்பளை இருப்பா பொழுது கால் டக்குன்னு தூக்கிட்டா அப்படின்னு நிறுத்திட்டு இருக்கானு. இல்லைங்க கால் மாட்டிக்குச்சு. கால் மாட்டிக்கிச்சு. வேற ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. கால் அந்த பக்கம் மாட்டிக்கிச்சு இல்ல அவங்க நினைப்பாங்கன்னு சொன்னாங்க. என் கண்ணுக்கு நீ உன்னை பொம்பளைன்னு சொல்லுவேன் ஆண்டி. சரி அடுத்தது கத்திரிக்கல் வச்சு பாதியா கட் பண்ணிருங்க கட் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து தச்சு விட்டுருக்கேன். தச்சு விட்டுக்கிட்டு நார்மல் பேண்ட் வரும். அதுக்கு நார்மல் பேண்ட்டே வாங்கிடலாம் இல்லையா. அதுக்கு தந்த வச்சுக்க ஸ்கர்ட் டைப் போட்டால் கூட ஓகே தான் போல. இது வந்து ரொம்ப சார் எனக்கு ரொம்ப அவமானம். ஆக்சுவலாக இது உண்மை என்னன்னா இது ஸ்கர்ட் தான். ரெண்டுத்தையும் நீங்கள் வச்சுன்னா ஸ்கர்ட்டாக இருக்கும். கடவுள் வந்துட்டு கட் பண்ணி தச்சுட்டாங்க. கேட்டால் அதுக்கு பேர் பலாசம். நானே என்ன யோசிச்சேன் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை விட பெருசாக வாங்க அடுத்த வாட்டி யோசிச்சேன் விழறதுக்கு முன்னாடி. ஏ நான் என்ன சொல்கிறேங்க இல்லை ரெண்டு பாவாடை வாங்கி ஒன்றா தச்சு. அது அப்படி தான் இருக்கும். அதை தான் சொல்கிறேன். ரெண்டு பாவாடை ரெண்டு பாவாடை வாங்கி ஒரு பாவாடை ஒரு காலுக்கு வச்சுக்க. இது போட்டாலே வச்சுக்கேன். இதை விட இன்னும் இதே மாதிரி இன்னொரு லென்த் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இருக்குல்ல அதே சொல்கிறேன் வச்சுக்க. ஆனால் அதை வாங்கிட்டு பெசாமல் வந்துட்டு இந்த நானா விடு ஏதோ சொல்ல வந்து. சரி ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிரிச்சிருப்பீங்க அது வந்து கன்ஃபார்மாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. போடும்போது பார்த்து போடுங்க. நானே விழுந்தவன் ஏற்கனவே கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி விழுறேன். ஃப்ரெண்டு யாரும் இந்த மாதிரி பேண்ட் போட்டு அதான் எங்களுக்கு பொண்ணு ஆகாதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ஆல்ரெடி அந்த மாதிரி சொல்லி தான் அந்த கீழே வந்து ஒரு பொண்ணு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. கன்சீவாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஏஜ்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு சொல்லுங்கள் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் கன்சீவ் இல்லாதவங்களுக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பேண்ட் போட்டோம். குழந்தை வச்சுருக்கவங்க அவங்கக்கிட்ட மெயினாக வந்து வேண்டாம்னு சொல்லிடுங்க. மற்றவங்க போட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப பர்சனல் அட்வைஸ். ப்ளீஸ் 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 ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பாய்.